இறுதிச் சுற்று, சூரரை போற்றுன்னு அடுத்தடுத்து ரெண்டு மாறுபட்ட படங்களை கொடுத்த சிறந்த இயக்குனர்னு பெயர் பெற்றவங்க தான் சுதா கொங்காரா. மறுபடியும் சூர்யா கூட சேர்ந்து புறநானூறு படத்தை இயக்க போகிறதா அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. ஆனால் அந்த படத்தை தள்ளி வைக்கிறோன்னு அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த படத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் ஆரம்பிக்கிற எண்ணம் இல்லை அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டுருக்கு. இந்நிலையில் கடந்த சில வாரங்களாகவே அதே கதையில் சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறாருன்ட்டு கோலிவுட்டில் பேச்சுக்கள்லாம் பரவிச்சு. அந்த பேச்சு இப்போ உறுதியாக ஒப்பந்தம் வரைக்கும் போயிட்டதாக சொல்லப்படுது. புதிய தயாரிப்பு நிறுவனம் ஒன்று அந்த படத்தை தயாரிக்க போகிறாங்களாம். கதையை கேட்டு பிடிச்சு போன சிவகார்த்திகேயன் இந்த படத்தை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்றதுலேயும் உறுதியாக இருக்காராம். அவரோட முயற்சியில் ஒரு புதிய தயாரிப்பாளரை பிடிச்சிட்டதா சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரமே இது பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்னு சொல்லப்படுது. புறநானூறு படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சூர்யா விலகுனதுக்கு அப்புறமா தனுஷ் ஆர் சிம்பு இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்போ சிவகார்த்திகேயன் இந்த படத்தை உறுதிப்படுத்திட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப காலமாகவே பார்த்திங்கன்னா சுதா மேமோட இயக்கத்தில் நம்ம எஸ்டிஆர் நடிக்க இருப்பதாக ஒரு தகவல் போய்கிட்டே இருந்துச்சு. அந்த படம் இதுவாக இருக்குமோ அப்படின்ட்டு சிம்பு ரசிகர்களும் ஆர்வத்தோடு காத்திருந்தாங்க. ஆனால் சிம்பு ரசிகர்களுக்கு இப்போ ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கு.